ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு கூட்டணியில் இருக்கும் அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்தது. முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிக்கின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவனும் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஊழல் வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்றதாக அண்ணாமலை சொன்னது உண்மை. ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி பேசுவது முறையல்ல. அவர் ஜெயலலிதா குறித்தும் தமிழகம் குறித்தும் அவதூறு பரப்புகிறார். ஊழல் நிறைந்த மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று என்கிறார். இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். பாஜக ஆளும் மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டது. அங்குதான் ஊழலும் அதிகம் நடக்கின்றது. ஆனால் வேண்டுமென்றே தமிழ் மண்ணை அண்ணாமலை இழிவுபடுத்துகிறார் என்று திருமாவளவன் கூறினார். It is crystal clear that all states which are ruling by BJP are also more corrupted in all means. But he is defaming our Tamil land with intentionally. I once again condemn this statement of Mr. Annamalai.